முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் வீடு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கோட்ஸை ஒட்டி வைக்கிறாங்க, அதாவது நல்ல வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் வந்து ஒட்டி வைக்கிறாங்க, இது வந்து நல்லதா? என்னோடய பையன் வந்து ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டுருக்கான், இதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது நல்லதா அப்படின்னு நிறையா பேர். இது வாஸ்து ரீதியாக ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கிடையவே கிடையாது. எப்போவுமே பகவத்கீதையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் வந்து எழுதி ஒட்டி வைக்கலாம். ஒரு ஒரு ஒருத்தங்களுக்கு நான் சொல்லி அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பகவத்கீதையிலேருந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக டெய்லி எழுதி போடுங்க, அந்த எழுதி போட்ட ஸ்லோகத்தை டெய்லி நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து அந்த பகவத்கீதையோடைய வாக்கியத்தை டெய்லி அவருடைய வாகனத்துலேயும் அதே மாதிரி பார்த்துலேயும் அவங்க வீட்லேயும் எழுதி போடுறது உண்டு. சரி, இவர் டெய்லி காலையில் இதை பண்ணுவார். அவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறவர் டெய்லி வீட்லேயும் பண்ணுவார், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஆட்டோலையும் இதை பண்ணுவார். வரவங்க பூரா பார்த்துட்டிங்கன்னா அதை படித்து ரொம்ப ஆனந்த திருப்தி அடைகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் டெய்லி குழந்தைகள் படித்து குழந்தைகள் சொல்லி 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 ஒரு நாள் இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு திட்டினார்த்து கோவப்பட்டார். ஏதோ சொன்ன உடனே அவங்க குழந்தை சொன்னாங்க, பா நீங்கள் அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, இப்படி நீங்கள் அன்றைக்கி எழுதி போட்டதில் இந்த விஷயம் நீங்கள் எழுதி போட்டிருக்கீங்க, எல்லாம் பகவான் பார்த்துப்பார், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க அந்த குழந்தை சொன்னேன்னு இவருக்கு அப்படியே சட்டுன்னு ஒரு சே பாரு, நம்ம என்றைக்கோ ஒரு எழுதி போட்ட விஷயங்கள் இவ்வளோ ஒரு பலன் கொடுத்ததா அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ இதுதான் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடிய அத்தனையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டோ குழந்தைகளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்துருக்கும். அது அவருடைய ஆட்டோவில் வரக்கூடிய நபர்கள் அதை படிக்கும்பொழுது அன்றைய தினம் அவர்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்து. பக்தி பிரச்சாரம் இப்படி தான் நம்ம பண்ணணும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. இன்றைக்கி நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முருகப்பெருமானின் பூர்ண அனுகிரகத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இருந்தாலும் இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் விசேஷகரமாக இல்லாதங்காட்டி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் ஏதாவது சொல்லும்போது அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப அன்பானவன் டக்குன்னு ஏதாவது சொல்லும்போது உங்கள் மனசுக்கு கஷ்டமாகப்பட்டுதா, ஒருவேளை நம்மளுடைய சிந்தனை தான் தப்புன்னு நினச்சிக்கோங்க. கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த காரியத்துக்கும் முடிவெடுக்க வேண்டாம். நிதானமாக சிந்திங்க. பெரியவங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. டக்குன்னு ஏதாவது சொல்லும்போது உங்களுடைய ஏஜுக்கு அது பெருசாக சங்கடம் இல்லாமல் இருக்கலாம். அவள் மனசுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துருக்கும். உடம்பு முடியாதவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கோங்க. வயசானவாளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட இருந்து அவளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது 4 பேர் நல்ல மனிதர்களாக உங்கள் கூட சேருவாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலமான சில ஆதரவுகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்பட்டு பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம். கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக வச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி விபரீத விஷயங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து கை கொடுக்கப்படாது. ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவட்ட நல்லதா தப்பா ஏதாவது கெட்டது இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணிக்கிறது நல்லது. வழக்கறிஞரா இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்துல பார்த்தா ஆடிட்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க இதா படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கும். ஆன்லைன் சம்பந்தமான கிளாஸ் எடுத்துட்டு வரக்க வெற்றிகள் இருக்கும். நிறைய சோதனைகளை சந்தித்தவா வாழ்க்கையில் எப்படியாவது நான் தப்பிச்சு வந்துட மாட்டேனான்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு சில ஆட்சேபணம் இருந்தால் கூட சரி அவளுக்காக நம்ம விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா விட்டு கொடுத்து போவேன். சில நேரம் குழந்தைகளுக்காக, சில நேரம் குடும்பத்துக்காக, சில நேரம் தாய் தந்தைக்காக, சில நேரம் நம்மளுடைய எதிர்காலத்துக்காகன்னு பல விஷயங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் தப்பே கிடையாது, இறைவன் கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லலாம். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச திருமண காரியங்கள் போன்ற நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி அனாவசிய செலவுகள் முந்தியெல்லாம் பண்ணிட்டு இருந்து இப்போ தவிர்த்துக்குவீங்க. அதே மாதிரி இதனால் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மற்றவாளை பார்த்து நம்ம வருத்தப்படுறத விட நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னுமே என்ன ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் எடுத்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசின் சிம்மராசி நேயர்கள், லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கு. யாருக்கேனும் உதவி செஞ்சுட்டாவா காலம் பூரா மறக்க மாட்டேன். அதே சமயத்தில் யாருக்கு முடியாதவாளுக்கோ அவளுக்கு உதவிகள் செய்வேன். அதேமாதிரி முந்தியெல்லாம் இருந்த யதார்த்தமாக விட்டுருவில்லை. இப்போ அப்படி இல்லை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் லைஃப் நடத்தணும், இந்த மாதிரி தான் போகணும். பல பேருக்கு அது சிக்கலை கொடுக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நம்மளுடைய முயற்சியை முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியதாக இருந்துகிட்டு இருப்பீங்க. அதே சமயம் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை எல்லாம் இன்றைக்கி அதுக்குண்டான முடிவுகள் எடுப்பீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ ரீதியான மருத்துவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருந்திருக்கும். இன்னும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருந்துருக்கும். நிறையா லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பீங்க, யோகா போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேல் புரிஞ்சுப்பேல் கற்றுப்பேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடுங்க. கன்னிராசி நேயர்களே, சில நேரம் அமைதியாக இருந்து நம்ம நிறைய பேசி என்ன சாதிச்சிட்டோம் ஒன்றும் இல்லை, நம்ம அமைதியாக இருந்து இந்த காரியத்தை வெற்றி கொள்வோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்துருக்கும். இடம் வீடு ஃப்ளாட்டு அந்த சம்மந்தமான பணம் போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதுமாதிரி பேங்கிங் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது, 95% நடக்கிறது, ஏதோ 5% தட்டி கழிக்கிறது என்ன அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். 105% உழைங்க, அப்போது அது 100% நடக்கும். அந்த 5% தான பிரச்சனைகள். அதனால் முயற்சி மேலும் முயற்சிகள் பண்ணுங்கள், நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்காரு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. கன்னிராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. துளாராசி நேயர்களே, நன்மை பெறுவதற்குண்டான அற்புதமான நாள். நல்ல தெய்வீக வழிபாட்டில் துணை இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து சில நல்ல காரியங்கள் இப்போ நிறைய தடங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி விளையாட்டு வினையாகனு சொல்லுவார். ரொம்ப சில பேர்ட்ட நகைச்சுவை பண்ணுறது, அதே சமயத்தில் கிண்டல் கேலி பண்ணுறது, சில சமயம் நமக்கே அது வினையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அமைதியை கடைப்பிடித்து சுவாமி நாமத்தை கடைப்பிடிங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சித்தர்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடெலாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா. ஜோதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, தெய்வீகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எல்லாரும் சொன்னதை அப்படியே எடுத்துக்கப்படாது, 1-2 முறை யோசிக்கணும். இதனால் செயல்படுறது நமக்கு நல்லதா அவளுக்கு நல்லதா, ஏதோ காரணத்தினால பேசுகிறாளா, உண்மையா பொய்யான்றதை தெளிவாக யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். இது கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சு உடனே அதை விட்டுடணும். அது திருப்பி தொடர்றது அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாகவும் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடிய முடிவுகள் எடுத்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அதேமாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலம், படிப்பு, அவளுடைய வேலை இது போன்ற விஷயங்களுக்காக முழு முயற்சியாக செய்து உங்களுடைய தொழிலை மேம்படுத்துறதுக்குண்டான சிந்தனைகள்லாம் இருக்கும். அப்பா செய்த தொழிலே நானும் முயற்சி பண்ணணுங்கிற எண்ணங்கள், அதை இன்னும் மேம்படுத்துறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஷியலில் இருக்கிறவா பேங்க் சம்மந்தமான ஒர்க்கிங்கில் இருக்கிறவா பேங்க் சம்மந்தமான எக்ஸாமினேஷன் எழுதி அரசாங்கத்துடைய வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. धनुराशि நண்பர்களே உயர்ந்த சிந்தனைகள் பலவிதமான யோசனைகள்லாம் மனசுலதோ மேல் நல்ல நண்பர்களை சந்திக்க கூடிய அற்புதமான நாளா இருக்கும் சில விரயங்கள்லாம் இருந்துட்டிருக்கும் பரவாயில்லை எப்படி இந்த காரியத்தை ஜெயிக்கணும்ங்கற டிபார்ட்மென்ட் ஸ்டோர் வந்துட்டிருக்கும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண தானியங்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இருக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்கு உண்டானது ரங்கநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனைகள் சில காரியங்கள்லாம் மனசில் பயந்துருந்தாலும் ஏதோ ஒரு உறுதுணையான நம்பிக்கை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தெய்வம் நம்ம எல்லா ஏதோ ஒரு வகையில் நம்ம காப்பாற்றின்னு இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கும் சில சமயம் கோவிச்சு கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவா சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு பாசிட்டிவான திங்கிங் மனசில் தோணும் ஒருவேளை நெகட்டிவ் தோணுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடுங்க விசேஷ வழிபாடு கும்பராசி என்பர்களே நிறைய நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எடுத்த காரியங்கள்லாம் தெய்வ அனுகிரகத்தில் ஒவ்வொன்றாக நடக்கும் பா நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்குது பேப்பரில் கையெழுத்து போடும்போது ஒரு விஷயம் எழுதும்போதும் சற்று கவனம் என்பது தேவை அதேமாதிரி சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் போன்ற பிரயாணங்கள் உங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல முடிவுகள் நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு கும்பராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடுங்க மீனராசி என்பர்களே திடமான சிந்தனைகள் ஸ்டீல் சம்பந்தமாக இரும்பு சம்பந்தமாக அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா கட்டிடம் சம்பந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற கனவுகள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி சந்தோஷப்படுவேன் தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி பிரயாணங்கள் திருப்தியாகக்கூடிய அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ சுப்பிரமணிய வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திர பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரொம்ப விசேஷகரமான ஒரு விஷயங்கள் தான் அஸ்ட்ராலஜி ரீதியாக புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த நூட்களில் ஒரு மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் அதாவது பிரபல்யம் அடைய இன்றைக்கி நிறைய யூடியூபராக இருந்துட்டுருக்குறா அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுறவா நான் பிரபல்யமாகணும் நம்ம பிரபல்யம் அடையக்கூடிய ஜாதகம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவர்களுக்கு இந்த மந்திரத்துக்குண்டான அர்த்தம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்துங்க இந்த ஹாரோஸ்கோப்பில் இப்படி இருக்கான்னு பாருங்கள் அப்போது உங்களுக்கு அந்த யோகம் இருக்கும்போது நீங்கள் ஏன் நேரத்தை செலவு பண்ணணும் நீங்கள் ஏன் கவலைப்படணும் நீங்கள் ஏன் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு வருத்தப்படணும் நிச்சயமாக எல்லா காரியம் நடக்கும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லைஃப் இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப் ஆனால் பழங்கால ரிஷிகள் நம்மளுடைய யோகிகள் சித்தர்கள் சொன்ன வாக்கியம் பொய்யாகுமா கண்டிப்பாக ஆகாது இதோ இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் இப்போ நான் அதை சொல்லி அதற்குண்டான அர்த்தமும் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸ்வோச்ச ஸ்வர்க்ஷ சுக்ரு பகஹ பித்ருக்ரஹே பந்தோகமே சப்தமே வீர்யாட்யோ குரு சுக்ர வீக்ஷண யுதஹ பூர்ணோ விதுச்சேதா லக்னாஸ்வாஸ்பதௌ குஜார்க தனயௌ சைவம் ஸ்திதே போகவான் சர்வக்யஹ சுகுணாகரோ ஜனனுகஹ சஸ்யாத் வதான் யோ மகான் அப்படின்னு இந்த மந்திரம் ரொம்ப அழகாக விளக்கி சொல்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பேன் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணமா இல்லை ஜோதிட சாஸ்திரங்கள் அந்த காலத்தில் மந்திரங்கள் கிரமமாக சொல்லி தான் நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் பார்க்குற வழக்கங்கள் இருக்குது ரிஷி சொன்ன அற்புதமான மந்திரம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிரபல்யம் அடையக்கூடிய ஜாதகத்தில் ஜாதகருடைய லக்னம்னு போட்டிருக்கு இல்லையா லா அந்த லக்னம் தான் 1ஆம் இடம் அதிலிருந்து 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாள் இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி அதாவது அந்த ஸ்தானாதிபதி இந்த இடங்களில் இருந்தால் பலப்பெற்றிருந்தால் சுக்கிரன் குரு போன்ற கிரகத்தினுடன் சேர்க்கை இருந்தால் அற்புதமான பலன்கள் அவர்கள் பெறுவார்களாமா, சீக்கிர பிரபல்யம் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது செவ்வாய் சனி கூட சேர்ந்திருந்தாலும் உச்சிதமான நல்ல உச்சம் பெற்று பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்கள் உண்டு. அவர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், சீக்கிரமாக பிரபல்யமாவாங்க. அதுவும் இல்லாமல் லக்னாதிபதி 10ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தாலோ இன்னும் சக்ஸஸ் ஆயிடுவா. அவர்கள் சீக்கிரம் பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1, 4, 7, 10க்குண்டான அதிபதி, இந்த அதிபதிகள் இந்த கேந்திரஸ்தானம் 1, 4, 7, 10க்குள்ள இருந்தால் அற்புதமான பலன்களை பெறுவார்கள், சீக்கிரம் பிரபல்யம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் ஷட்பலம் பெற்றிருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தில் அதை தான் சொல்லியிருக்கு, குரு சுக்கிர வீக்ஷணக அப்படின்னு சொல்லிப்பட்டிருக்கு. குரு சுக்கிரன் இந்த கிரகங்கள் கூட சேர்ந்திருந்தால், அதே சமயத்தில் 1, 4, 7, 10ஆம் இடம் கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது. இந்த கேந்திரஸ்தானத்தில் அந்த கிரகாதிபதி இந்த அதிபதிகளுக்குள்ளே இருந்தாலே பிரமாதமான பலன்கள் இருக்கும். சார் ஏன் ஜாதகத்தில் இருக்கா நீங்கள் சொன்னேன், ஆனால் எனக்கு கணிக்க தெரியலையே, நான் என்ன பண்ணுறது, ராசி அதிபதியெல்லாம் தெரியலையே. கவலையப்பட வேண்டாம். 7358409425. அதே சமயத்தில் எங்களுக்கு இங்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்காக உங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக ரொம்ப அற்புதமான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய வேதம் பண்டிதர் அவர்கள்லாம் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரபல்யமான அஸ்ட்ராலஜிஸ்ட் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அற்புதமாக அவங்கக்கிட்ட ஃபோன் கால் மூலமாகவே செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.